பெரம்பலூரில் தமிழக அமைச்சரின் உதவியாளர் என்று கூறி போலி அடையாள அட்டையை மிரட்டிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான 70 வயது பன்னீர்செல்வம் மன்னார்குடியைச் சேர்ந்தவர். அவர் மூத்த தமிழக அமைச்சர் ஒருவரின் உதவியாளர் என்று கூறி மிரட்டினார் என்பது புகார். பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்ற பன்னீர்செல்வம் அங்கு தமது உறவினர் கட்டபொம்மன் என்பவருக்கு இலவசமாக இதய சிகிச்சை அளிக்கும்படி வற்புறுத்தி உள்ளார். சிகிச்சைக்கான கட்டணத்தை செலுத்த மறுத்ததோடு தம்மை அமைச்சரின் உதவியாளர் என கூறி அதற்கான அடையாள அட்டையை காட்டியுள்ளார். சந்தேகமடைந்த மருத்துவமனை பணியாளர்கள் அந்த அட்டையை சோதித்தபோது அது போலி என தெரிய வந்தது. அது குறித்து கல்லூரி நிர்வாகம் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பன்னீர்செல்வத்தை பெரம்பலூர் போலீசார் கைது செய்தனர். அந்த வேறு எங்கும் இது போன்ற மோசடிகளை செய்தாரா என்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.